நடுவர் அவர்களே, உண்மையிலே இது எந்த இடம்? 1000 விளக்கு மேற்கு பகுதி. ஆமா, அப்படிதானே? சென்னைன்னு சொல்லலாம். இந்த சென்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சென்னைனா என்ன ஸ்பெஷல்? சென்னை தான் ஸ்பெஷல். சென்னை தானே ஸ்பெஷலா? இல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. சென்னைனா என்ன ஸ்பெஷல்? அழகான சென்னைன்னு சொல்லாங்க. சென்னைனால அழகு, ஏன்னா எல்லாருக்கும் இடம் கொடுத்து வேலை கொடுக்குற ஊர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு சார். திருநெல்வேலியில அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, தூத்துக்குடினா உப்பு, சென்னைனா நட்புங்க. அந்த நட்புக்கு பேர் போன ஒரு ஊர் அதுதான் சென்னை. அதுவும் நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம்? அவசரப்பட்டு கைதிட்டாங்க, நேத்து வத்தலக்குள்ளே தான் சொன்னாங்க. நட்பு என்றால் வத்தல குண்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு நடுவர் தாங்க நாங்க கூட்டிட்டு போறோம். பாடிப்பட்டு ஒரு முக்கு சந்து நடக்குது பட்டிமன்றம். உலகத்திலே நட்பு என்றால் இந்த முக்கு சந்து தான் அப்படின்னு அங்கேயும் போடுறாங்க. ஏங்க, நீங்க கூட சொல்றீங்களா, சாப்பாட்டுல உப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நட்பு இல்லாம இருக்க முடியாது, நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமா, ஆனா உண்மையில ஏன்னா நட்புக்கு வந்து சென்னை மிகப்பெரிய உதாரணம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஊர் தரப்பு மக்களும் இருக்கிறாங்கன்னா அது சென்னையில மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் இது எந்த இடம் நடுவர் அவர்களே? 1000 விளக்கு மேற்கு பகுதி. ஏன் ஏது ரேஷன் கடைக்கு கொடுக்க போறீங்களா? வந்தது எந்த பகுதி எந்த பகுதி? இல்லங்க, இவள்லாம் அக்கா வந்து பேசிட்டு போறாங்க சார். 1000 தான் இருந்தாலும் 1001 தான் சார் பெருசு. புரியுதா? கண்டிப்பா புரியுது. கண்டிப்பா புரியுதா? 1000 அக்கா வந்து கொஞ்சம் பல்கா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து பயந்துராதீங்க சார். எங்க அணி வந்து கொஞ்சம் எறும்பு மாதிரி தான், சிறுசா தான் இருக்கு. அக்கா எதிரணியில கொஞ்சம் யானை மாதிரி பல்கா தான் இருக்காங்க. எது, நீங்க எறும்பா? ஆமாங்க சார். இம்மா எறும்பு வச்சு அடிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க பேசுறது இல்லங்க. 1000 எறும்பு சேர்ந்து ஒரு யானையை கடிச்சிடலாம், ஆனா 1000 யானை சேர்ந்தா கூட ஒரு எறும்பை கடிக்க முடியாது. அதனால நாங்கெல்லாம் எறும்பு மாதிரி இருந்தா கூட அங்க வா, ரெண்டு பேரும் எந்திரிச்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எறும்ப கடிக்க முடியாதுன்னு இப்படி வருது எங்க தத்துவத்தை கேட்டீங்களா சார்? இல்லைங்க சார். இந்த பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல வித்தியாசமான மேடைகளை சந்தித்திருக்கிறது. இந்த பட்டிமன்றம் ஒன்றும் புதிதல்ல. இந்த பட்டிமன்றத்துக்கு பேசுவதற்கும் அன்னபாரதியாக நான் ஒன்றும் புதுமையானவள் அல்ல. பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன். ஏன் பட்டிமன்றமே கூடாது என்பதற்காகவா? பட்டிமன்றத்தின் பெயரால் பல சதித்திட்டங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எதிரணியை தாக்கினேன். ஏன் எதிரணியே கூடாது என்பதற்காகவா? எதிரணியின் பெயரால் சில புரணிகள் என்றும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக? ஏன் ஏன் நடுவர்வர்களே, கோவில்பட்டியிலிருந்து ஏன் குதித்தோடி சென்னை 1000 விளக்கு மேற்கு பகுதியில் பேச வந்துள்ளேன்? ஏன் பேமெண்ட்டுக்கு தான்? நோ, நினைச்ச இந்த கவுண்டர் தான் நீங்க போடுவீங்கன்னு சொல்லிட்டு கோவில்பட்டியிலிருந்து குதித்து வந்துள்ளேன். ஏன்? நீங்கள் கொடுக்கும் காசிற்காகவா? இல்லை இல்லை, மக்களின் கைத்தட்டலுக்காக மட்டும் தான் ஓட ஓடி வந்துள்ளேன். அப்ப நாங்க 3 நிமிஷம் கூட தட்டுறோம்ங்க. அப்படியே எங்களுக்கு வர்றால் பூரா இப்படி வாங்க தைசு. ஏங்க, உண்மையிலேயே திருக்குவளையில் பிறந்த திருமகன், அஞ்சுகம் அம்மையார் பெற்றெடுத்த அஞ்சா நெஞ்சர்னா முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க. உண்மையிலே அவரோட பிறந்தநாள் விழாவில் நம்ம அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது எல்லாரும் உட்காந்து நான் என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? பட்டிமன்ற மரபுப்படி உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை. அடி சண்டால பாதகத்தி, அதை முதல்ல சொல்ல வேண்டியானா? உண்மையிலே சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிரிப்புக்கே சொந்தக்காரதான் மதுரை முத்து. தமிழ் ரசிப்பதற்கான சரியான ரசிகர்களா இந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. இது வெறுமனே இல்லை, ரசனை. இன்னொன்னு மகிழ்வா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முன்மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, 95 வயசு வரைக்கும் இளமை ததும்பி ததும்பி அவ்வளோ விஷயங்களை நான் வச்சு பேசக்கூடிய ஒரு ஆற்றலோடு இயங்குறதுக்கு காரணம் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அவர் யோகா பண்ண தியானம்லாம் ரெண்டாபட்சம் அந்த நகைச்சு உணர்வோடு இருந்ததான் முக்கியமான அம்சம். அது நம்ம அந்த அந்த கழகத்தில் இருக்க நம்மளும் அதே தான் இருக்கணும். ஆ, உண்மையிலேயேங்க, முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களோட நீடித்த புகழுக்கு காரணம் அவர் சோதனையில் வென்றது, சோதனையில் நின்றதுதான் அப்படின்ட்டு நானும் எங்கள் அக்காவை ஏன் பேச வந்திருக்கோம். உண்மையிலேயே நம்மளாம் தமிழ் பேச்சாளர்கள். 1938 ஹிந்தி மொழி தமிழ் பண்பாட்டை அழிக்கும் செந்தி என்று முதல் முதலாக குரல் கொடுத்தவர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க நடுவர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழி. நான் கேட்கிற உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம்?
கை தூக்குங்க பாருங்க. இந்த அங்க நிக்கிறாங்க இல்ல, எல்லாரும் தூக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாருமே தூக்கிருக்காங்க. தமிழ் பசங்க நீங்க எதுக்கு வரீங்க? உங்களுக்கு ஏழு பசங்க இருக்காங்க. ஐயோ, அவர் ஒரு ஆர்வத்துல வந்துட்டார் சார். அவர் முன்னாள் பையன் சார், பரவாயில்ல, சந்தோஷமா அவர் இளமையா கை தூக்கிட்டு போட. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல்லுலமா பக்கோட திண்டு போறான், முடிஞ்சு போச்சு. எங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரு தெரியுமா? இப்ப சொல்றேன் பாருங்க, யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகிறாங்களோ அவன் தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க. பூரா கைத்தட்டு பறக்குன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு மைனஸ் ஏழு மார்க் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். எங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன், தெரியாத இங்கிலீஷ தடுமாறி பேசுறதை விட, தெரியாத இங்கிலீஷ தடுமாறி பேசுறதை விட தெரிஞ்ச தமிழ திமிரா பேசிடலாம். அதனாலதான் தமிழ் வணக்கம் அப்படின்ட்டு தமிழ் குரல் இடலாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க வெளிநாட்டுல நம்ம ஆட்களுக்கு ஒரு மிகப்பெரிய தில்லு இருக்கும் தெரியுமா? தமிழ் எனக்கு ஒண்ணுமே தெரியாட்டா கூட ஒரு தில்லு இருக்கு, காலரை தூக்கிட்டு கெத்தா நடப்பான். வெளிநாட்டுக்கார ஒருத்தர் நம்மளால ஒருத்தன ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான். அப்படி சாப்பிட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தயிர் இருக்குல்ல சார், தயிர், அது என்ன அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க தெரியல. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறான். வெள்ளையா இருக்குல்ல, வாட் இஸ் திஸ், நம்மளுக்கு கேடுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. பட் சமாளிச்சான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு புது மொழி கண்டுபிடிச்சான், மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். எவனாவது தயிருக்கு இப்படி ஒரு வழக்கம் கொடுக்க முடியுமா? உனக்கு நகைச்சு உணர்வு வந்துருச்சமா? தேங்க்யூ சார். கொஞ்சமா அவன் களத்துல பேசி பேசி கூட இவ்வளவு தூரம் இருந்தா நாங்க சுத்தாமன் தமிழ் வராட்டி என்ன அர்த்தம்? ஆனா யோசிச்சு பாருங்க, அம்மா இல்லை என்றால் சோறு இல்லை, அப்பா இல்லை என்றால் பாசம் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை என்றால் விளையாட்டு இல்லை, காதலி இல்லை என்றால் காதல் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் தமிழ் மொழியே செம்மொழியாக கிடையாதுங்க. அகமென்றும் புறமென்றும் வாழ்வை அழகாக வகுத்தெடுத்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி, ஓதி வளரும் உயிரான உலக மொழி, ஓதி வளரும் உயிரான உலக மொழி, நம்மொழி நம்மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியா, தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி என்ற செம்மொழி அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நடுவரவர்களே. அந்த முதல் வார்த்தை தொடங்கும் போதே அந்த எத்தனையோ பேச்சாளர் பார்த்திருக்கோம், அந்த காலத்துல பார்த்திருக்கிறோம், முதல் வார்த்தை தொட்டு தொடங்கும் போதே அவ்வளவு ஒரு மூணு நிமிஷம் கைதட்டி நிக்கிற அளவுக்கு என் உயிரிலும் மேலான கழக உடன்பிறப்பு சொல்லும் போது இப்படி எல்லாம். ஏன்னா உலகத்திலே இதுவரைக்கும் சிறந்த பேச்சாக கருதப்படுவது விவேகானந்தர் சிக்காகோ பேச்சு. ஏன்னா அத்தனை உலக நாடுகளில் வந்தவரா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசும்போது இன்ன வரைக்கும் உலகத்தின் சிறந்த பேச்சாக சொல்வது விவேகானந்தர். சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் சொன்னார் பாத்தீங்களா, ஏன்னா எங்கேயோ இருந்து வந்தேன் நம்மளை போய் சகோதர வந்தாண்டா ஆன்மீகவாதி. அது மாதிரி தமிழகத்தில் மட்டுமில்ல இப்படி ஒரு தொடங்கினோடனே வாரியாரும் பேசுவாங்க, அண்ணா அவர்களும் பேசுவாங்க. அண்ணாட்ட ஒரு சிறந்த ஒரு நுணுக்கு என்னன்னா, அவர் பொடி போடுற பழக்கம் இருக்கு, அடிக்கடி பொடி போடணும். பேசி ஒரு ஒரு மணி நேரம் பேசும்போது இருங்க இருங்க கொஞ்ச நேரம் இருங்க பொடி போறேன்னு பேச முடியாது. அப்போ என்னன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது பொடி போடுவார், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சின்ன டப்பாதான் அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது இலக்கியம் ஏதாவது இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது குபீர்னு ஆம்பளைக்கு அழகே இந்த மீசு தானியா கூட்டத்துக்குள் தெரியாது ஒரு வேளுக்கும். ஏன்னா அங்கே இதெல்லாம் அவங்க நுணுக்கம். அதே வாரியார் பேசும்போது ஒரு வேளாண் பேச்சு பேசிக்கிட்டு இருப்பார், திடீர்னு கேள்வி வைப்பார், பரிசு கொடுப்பாரு. ஒருத்தர் மேடைக்கு வந்து கேட்டேன், ஐயா நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், கடையில் என்ன படம் மாட்டலாம் லாபம் வர்றதுக்கு, பெருமாள் படமா ஐயப்பன் படமா? அதுக்கு வாரியார், நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிற, அதை போயிட்டு வாப்புன்றார். இது மாதிரி நகைச்சுவை சார்ந்த பேச்சு இருந்தா கூட தொடங்கணும்னே நிக்காம கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு பேச்சுமே முத்தமிழருடைய பேச்சுன்றது அழகா. அது என்ன காரணம்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தை இல்லை, இதயத்திலிருந்து வர்ற வார்த்தை. அதனால அதோட மட்டும் இல்லைங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே அத்தனை அவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய கழகத்துக்காக செஞ்சிருக்கிறார். ஒரு முறை மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு முடியல, கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேச முடியல, உடம்பு முடியல. அப்போ பேசும்போது சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது, எனக்கு தொண்டை கட்டி இருக்கிறது, என்னால் பேச முடியவில்லை, ஆனாலும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டை ஒருபோதும் நான் கைவிட போவதில்லை என்று அதே மேடையில் சொன்னாருங்க. தமிழ் ஆளுமையும் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா? இப்ப இந்த ரசிகர் கூட்டத்திலே பாருங்க, நடுவர்களே, எங்க பெண்களுடைய முகம் பாருங்களேன், அவ்வளவு தூரம் சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ஆண்கள் முன்ன சீரழிஞ்ச முகமா இருக்கு, இன்ன வரைக்கும் பேசியது நாயிருந்து இப்ப மட்டும் அவங்க சிரிச்ச முகமா இருக்கு. இல்லங்க, உண்மையிலேயே நான் ஏன் ஆண்களுக்கு இவ்வளவு தூரம் சொன்னாலும், ஒரு ஆண் நினைச்சா சட்டையை போட்டு பேண்டை போட்டு கிளம்பி வெளியே வந்துடலாம் சார், ஆனா ஒரு பெண் நினைச்சா வெளியே வர முடியுமா? காலையில எழுந்திரிச்சு ஜில்லுனு குளியல், ஹாட்டா காஃபி, காரசார சைடிசோட கூட்டு பொரியல், குழம்பு ரசம்னு அடுப்படி கிளீம் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹபாடான் இருக்கும். டெலிபோன் கால், இபி பில்லு இன்னும் இருக்கு, இது போல லிஸ்ட், இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட்? என ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமா என் பெண் குல தங்கங்களாக மட்டும் தாங்க இருக்க முடியும். உங்களை சொன்னா மட்டும் கைதட்டுங்க, நகைச்சுவை சொன்னா அது ஒரு அம்மாலாம் கைதட்ட வந்துட்டு நிறுத்திச்சு, டயர்டா நாளைக்கு பாப்பேன் தம்பி.
ஏன் அங்க பாருங்க எங்க அக்கா கலகல கலன்னு சிரிக்கும் போது பட்டைய போட்டு சிரிக்கும் போது எப்படி இருக்குது? ஏன்னா அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது. இல்லங்க சார், நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்பனா நாங்க கலவாணி அம்சமா? இதெல்லாம் பேசக்கூடாது. குடும்பத்தோட அச்சாணியே பெண்கள் நாங்க தான் சார். உடைக்கிறதுக்கு அது மாதிரி நீங்க சமைக்கிற பொழுது அதை பொறுமையா சாப்பிடும் பாருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பெண்கள் அழகு, சரி, அதுக்கு விளக்கத்தை சொல்லிடுவோம். காட்டுக்குள்ள பூரா பாருங்க, ஆண்கள் தான் அழகு. எப்படி சொல்றீங்க சார்? ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடும், பெண்மயிலுக்கு தோகை இருக்காது, ஒரு லட்சணமாவும் இருக்காது. இதை சீக்கு வந்து சனக்கோழி மாதிரி மரத்துக்கிட்ட கிடக்கும். ஆனா ஆண்மயில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தோகை விரிச்சு, கொஞ்சம் லேச சாங்கி மேடம் தோகை இருக்கு, இவ்வளவு பெரிய தோகை விரிச்சு, அது ஒரு அம்சம். என்னது சார் இது? அதுல ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெரிய தந்தம் நீட்டி அது பிளிறப்ப அவ்வளவு ஒரு சங்கம். ஆமா கொஞ்சம் சாரி நான். அதே போல ஆண் சிங்கம் பெண் சிங்கம் பாருங்களேன், ஆண் சிங்கத்தையும் அவ்வளவு ஒரு பெட்டரி இருக்கும், பெட்டரி வச்சு நடந்து வரப்ப ஒரு அம்சம். சேவல் பாருங்க, கொண்ட வால் வச்சு அழகா இருக்கும். இன்னைக்கு தான் அலாரம் வந்துச்சு செல்போன்ல, அன்னைக்கெல்லாம் நாங்க படிக்கிற எங்களுக்கு எதுக்கு அலாரம்? எங்களுக்கு அலாரமே அந்த சேவல் தான், 4 மணிக்கு எந்திரிக்கும். ஆனா என்ன பேர் சொல்லலாம் தெரியுமா? கோழி கூப்பிட்டுருச்சு அப்படின்னு அது வாட்டுக்கு குப்புற கிடைச்சு, கூப்பிட்டது சேவல். இப்படி இன்னும் பாருங்க, வீடு கட்டு உதவுற பூரா இன்னைக்கு தான் டிராக்டர்லாம் வந்திருக்கு, லாரி. அன்னைக்கெல்லாம் மண் மாட்டு வண்டி தான், செங்கல் மணல் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது காளமாடு. ஆனா வீடு கிரேப்புரசை வைக்கிற அன்னைக்கு பசுமாடை முன்னாடி கட்டிட்டு காளமாடை கொல்லப்பம் கட்டியிருப்பாங்க. கோபத்தோடு உட்காந்து அவுத்து விட்டீங்கன்னா உங்க வகுத்த கீறி விட்டு போயிருவேன்டா. ஏண்டா 4 வருஷமா கொண்டு வந்து சேர்த்தேன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சார். ஏன் கோழி கூவுது சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு சொல்றாங்க தெரியுமா சார்? இந்த சேவல் வந்து கூவ வேண்டிய நேரத்தில் கூவாதுக்கா, 12 மணி கூவும், 2 மணி கூவும், 3 மணி கூவும், 4 மணிக்கு கூவ வேண்டிய நேரத்தை குப்புறக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் கோவில் தான் ஏன் எந்திரி 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 அப்படின்னு எழுப்பி விடுவோம் சார். இதுக்கு ஏன் கைதட்டலாம்? கோழி பேசி யாரும் பார்த்து ஏன் எந்திரி ஏன் எந்திரின்னு இந்த அம்மா உங்க ஒருத்தர் பயம் பாக்குறேன். என்ன பெரிய லூசா இருக்கும் போல, இங்க மனுஷனே பேச மாட்டேன், கோழியோ எந்திரி எந்திரிச்சா, அது என்ன தமிழ் மீட கோழி அது சார்? அதை விடுங்க, இப்ப நீங்க சிங்கம் மாதிரி கத்துறீங்க, யானை மாதிரி ஆ ஊன் எல்லாமோ சவுண்ட் விட்டா இருக்கா. ஆனா உண்மையிலேயே எந்த சிங்கம் வேட்டையாடும்? பெண் சிங்கம் தான் வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும் தெரியுமா? 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை குடிப்பு போகும் தெரியுமா சார்? பெண் யானை தான் வழியில் எடுத்து செல்லும், ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும். அதனாலதான் குடும்ப தலைவியில கூட ரேஷன் கார்டில் கூட எங்களுடைய பெண்களுடைய பேரை வைக்கலாம் அப்படின்னு சொன்னது நம் திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் என்று சொன்னால், எங்க ஆணுக்கு பெண் சரிநிகர் என கொண்டால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் என்று சொன்னான் முண்டாசு கவிஞன் பாரதி அவர்கள். 1989 பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருங்க? முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை நடந்துட்டு இருக்குதா இருக்குது சார்? சொன்னாங்க என்னை அறிமுகப்படுத்துனாங்க, எதற்கும் துணிந்தவர் படத்துல சூர்யா அக்காவா நடிச்சாங்கன்னு அறிமுகப்படுத்தினார். அதுல உண்மையிலே பாண்டிராஜ் சார் நம்மளுடைய சன் பிக்சர்ஸ் படம் தான், பாண்டிராஜ் சார் வந்து ரொம்ப அருமையான சொல்லியிருப்பார், பொம்பளை பிள்ளைய வந்து பொத்தி பொத்தி வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும் கிடையாதுங்க, பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளருங்க, நிச்சயமா நாடு நல்லா இருக்குங்க, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இல்லாம இருக்குங்க. ஒரு காலத்துல ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தானா வளரும் அப்படிங்கறது அந்த காலம், ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் என் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும் அப்படிங்கறது தாங்க இந்த காலம். அப்படி அந்த அளவு இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் சுதந்திரமா போறோம்னா என்ன அர்த்தம் நடுவர்களே? நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிங்க, வில்லுக்கு விஜயனாக இருக்கலாம், சொல்லுக்கு அனுமனாக இருக்கலாம், ஆனால் செயலுக்கு நம் செயல் தலைவர் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலங்க. அவர் சொல்றாரு, நான் கோபாலபுரத்துல இருந்து ஸ்கூல் படிக்கும்போது 29C பஸ்ல தாங்க நான் போவேன், இன்னைக்கு திடீர்னு மனுஷன் பஸ்ல ஏறி மகளிர் பயண குடியிட பஸ்ல ஏறி உங்களுக்கு நல்லபடியா நடக்குதாமா, ஆட்சி நல்லபடியா நடக்குதா அப்படின்னு ஒரு எளிமையின் வித்தகராக இருக்கிறார்னா நம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ட்டு சொன்னா எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இருவர்களே நான் கேட்கறேங்க, இருக்கிறதுல கடினமான விளையாட்டு எது சொல்லுங்க பாக்கலாம். கடினமான விளையாட்டு உங்க பட்டிமன்றத்தை கேக்குறதுதான் விளையாட்டு கேட்டேன் சார். விளையாட்டா? இது ஒரு விளையாட்டு தானே இருக்கு இல்லையா? என்ன என்ன மேடம், என்ன டீச்சரா இருக்கீங்க, என்ன விளையாட்டு? கபடியா? ஆமா உனக்கு தெரிஞ்ச ஊர் அந்த கபடி தாப்பா நீ வந்ததுல இருந்து. ஆமா ஆமா, ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு. ஆனா இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழனுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தாங்க சார் இருக்கிறதுலே. ஒரு நிமிஷம் சார், நான் தப்பா சொல்லிட்டேன், ஜல்லிக்கட்டு இல்ல. ஏன்னா ஜல்லிக்கட்டு விட கொம்பு ஊத்தி குடல் வெளி வந்து ஆபரேஷன் பண்ணி பொழைச்சிருவேன். சரி, ஜல்லிக்கட்டை விட ஒரு கடினமான விளையாட்டு ஒண்ணு இருக்கு, அதுதான் தாலிக்கட்டு. அதுல எந்த ஆம்பளையும் தப்பிக்க முடியாது,
அதை மட்டும் நான் வச்சுக்கேன். என்ன தாலிக்கணும்னா மனுஷன் இத்தனை பேர் கை தட்டுறாங்க? உண்மையில சார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா சார்? தேனி சிறுமலைக்குள்ள, தேனி சிறுமலை காட்டுக்குள்ள வேலைக்கு போனா புலி கடிச்சு போச்சு சார். சரி, மரத்துல தப்பி காமூர்ல குதிச்சு வந்துட்டான். அப்பா, புலி கடிச்சு பொழைச்சிட்டாங்க. சாயந்தரம் கொண்டாட்டி வச்சு புலி குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. சாம்பார் வைப்பது எப்படி? கருப்பிலே போடவும், பருப்பை போடவும், வெண்டிக்காய் நறுக்கி போடவும், கிண்டவும், கிண்டிக்கிட்டே இருக்கு. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சட்டி கறி பிடிச்சி குபுன்னு எரியுது. எங்க வாங்க புகையா வருதுங்க? ஓடி போதக்கட்டவளை. உண்மையிலே பெண்கள் இப்படி சொடக்கு போடுற டயத்துல ஆறு வகையான டீ போடுவோம். சிலவங்க லைட்டா கேப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கேப்பாங்க, சிலவங்க சக்கரையே இல்லாம கேப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கேப்பாங்க. மதுரை முத்து மேல எல்லாம் கிளாஸே இல்லாம டீ கேப்பார். பட் நாங்க அப்படியே போட்டு குடுப்போமே, இத்தனை வகையான டீ போடுறோமே, ஆண்கள் நீங்க ஒரு டீ போடுறீங்களா? உண்மையிலே இது நம்ம ஏத்துக்கிறோம். தாய்க்குள்ள இத்தனை பேர் நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையிலே வணங்குறோம், வணங்குறோம், வாழ்த்துறோம், உங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோம். ஆனால் இத்தனை வகையான டீ போறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போறீங்களா? அவன் டீயை குடிச்சிட்டு வெக்கு வெக்குன்னு கையை இழுத்து ஆம்புலன்ஸில் ஓகிட்டு இருக்கான். அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிட்டான். எப்பா அன்னபாரதி வீட்டில் எவ்வளோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ? எப்படின்னு சொல்றேன், இந்த ஆம்புலன்ஸ் போதுல எத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டு ரெண்டு பேரும் போது அந்த இடத்துல உசுர் விட்டுருக்காங்க. ஏயா, டீ குளிச்சு உயிர் உழைச்சிருக்காங்க, டீ குடிச்சு உயிரை விட்டுருக்காங்க. நானே தட்டுறேன் சார். அப்படி இல்லை சார், எப்படி இப்ப ஆண்கள் வந்து பொண்டாட்டி டார்ச்சர், பொண்டாட்டியோட புளிக்குழம்பு பிரச்சனை உங்களுக்கு கை தட்டும் போது எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ், ஒய்ஃபோட சமையல எப்படி பாராட்டலாம் கேளுங்க சார். இப்ப சாப்பாடு எடுத்து ஒய்ஃப் பரிமாறிட்டு இருக்காங்க, சாப்பாட்டுல ஒரு முடி கிடந்திருக்கு, என்ன பண்ணணும்? சாணிய பிடிச்சவள அப்படின்னு திட்ட கூடாது. என்ன பண்ணணும்? கோபப்படாதீங்க. அந்த முடி கிடந்தா அதோட சமையல் முடி. இனிமேல் என்னைக்கு ஆரம்பிக்காது. மதுரை வீரந்தானே சார், அந்த முடி எடுத்து கையில வச்சுக்கணும். பண்டாட்டி பத்தி என்ன சொல்லணும் தெரியுமா? யார் பண்டாட்டி பத்தி? அவங்கவங்க பொண்டாட்டி பத்து சார், அங்க ஒரு டவுட்ல இருக்காரு. அதெல்லாம் உங்க ஊர் காரரா தான் இருப்பாங்க. இந்த மதுரை குசுமுமாங்கல்ல, அந்த முடி எடுத்து கையில வச்சுக்கணும். பண்டாட்டி பத்தி என்ன சொல்லணும் தெரியுமா? கண்ணி கண்ணி, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான். சொல்லி பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லெட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். எங்க போற அவசரத்துல வெளியே சேராட்டக்காரன் இருந்து 45 ஆரம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப போய் இவன் வலதால் சேர்ப்பேங்க, இடதால் சேர்ப்பேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப போய் பெண்ணே சுவாமி, இந்த முடியானது இலையில் இருந்தாலும் ஆஹா அழகுதான், பின்ன இருக்காதா என் சமையல் திறமை? அப்படின்னா சேராட்டக்காரன் வந்து ரெண்டா வெட்டி போட்டு போயிடுவான். என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா முக்கால் நேரம் ஆரம் நினைச்சுக்கிட்டு என்ன வர்ணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாராட்டணும் சார், பாராட்டம். இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, உண்மையிலே இந்த 1000 விளக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் ரசிகர்களுடைய கைத்தட்டு நான் இப்ப வாங்கி காமிக்கட்டுமா? வாங்க காஞ்சிபுரம் பட்டுக்கு இப்பயே கிளம்பிட்டான். ஓலா புக் பண்ணி வச்சிருக்கான். இல்ல தெரியாதனமா தான் கேக்குறேன். அந்த ஆண்களுக்கு பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை? நாங்க ஒரு ஆடி தள்ளுபடியில சேலை வாங்குறோம். அவன் தள்ளுவண்டியில வேட்டி வாங்கிட்டு வரான் பாவம். இல்லங்க, இப்ப எங்க பெண்கள் முகம் எப்படி, பெண்களுடைய லைன்ல அப்படி இறங்கி பாருங்களேன். எங்க பெண்களுடைய மடியில குழந்தை படுத்து கிடக்கும், எங்க பெண்கள் சைடு பூ மணக்கும், ஜவ்வாது மணக்கும்,
அப்படியே மல்லிகைப்பூ மணக்கும். இதுவே ஆண்கள் சைட்லாம் போய் இறங்கு பாருங்களேன், ரம்மு ஜிம்மு ஓட்கானே போல சனசா வயது கல்யாணம் மார்க்க போல மணி ட்ரிபிள் பெக்காடி பூரா அப்படி பீடியை ஊதிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ மடம் மடம் இத்தனை பேர் எப்படிமா சொன்னேன், அவர் அண்ணன் எல்லாம் ஒரு ஆள் 40 வருஷம் வச்சப்பறம் பேர் தெரியாது, போய் அந்த கருப்பு கலர் பாட்டில் குடி அப்படின்னு கேட்பாரு. ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னு தெரியாது, ரெண்டாக்க தெரியுமாக்கா, ரெண்ட ஒன்னாக்க வேணா தெரியும். ஆனா எங்க பெண்கள் கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாருங்க, 10 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் மாத்தக்கூடிய சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்தது நம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும்தான் என்று சொன்னால், சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு சொன்னாங்களே, தண்ணிய கூட சிக்கனமா பயன்படுத்தினா அதுதான் பெண்கள். நாங்கள் நடுவர்களே, நீங்க தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துறீங்க, ஆண்கள் தண்ணியை சிக்கனோட பயன்படுத்துறாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி வித்தியாசங்கள் தான். உண்மையிலே எங்களுடைய ஒரு ஆண்கள் வந்து உழைப்பாடு, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உழைப்பாளிகள் தானே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உழைப்பாளிகள் தான். ஆனா நடுவரவர்களே, உழைக்கும் வர்க்கம் கூட யோசிச்சு பாருங்க. மே தினம் இப்ப சமீபத்துலதான் நம்ம கொண்டாடுதோம், ஆனா அன்னைக்கு கூட மே தினம் உழைப்பாளர் தினம்னு வச்சு அன்னைக்கு கூட சம்பளத்துடன் விடுமுறை அளித்த கட்சி யார் என்று சொன்னால் நம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் என்று சொன்னால், யோசித்து பாருங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அழகா சொன்னாரு, டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து, உன் மீது அடித்த புயல் திசை மாறி அடித்திருந்தால், உன் மீது அடித்த புயல் திசை மாறி அடித்திருந்தால் இமயமலையும் கொஞ்சம் இடம் பெயர்ந்திருக்கும், உன் மீது அடித்த வெயில் கடல் மீது அடித்திருந்தால் பாதி சமுத்திரம் பாலையாய் போயிருந்திருக்கும் என்று சொன்னாரே, அத்தனை விஷயங்களையும் வழிகளையும் தாங்கி கொண்டவர்தான் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால், வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், இருளோடு போராடினால்தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சாக முடியும், மண்ணோடு போராடினால்தான் ஒரு விதை மரமாக முடியும், வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் சகாப்தம் படைக்க முடியும் என்று சொன்னால், அப்படி சகாப்தம் படைத்த மிகப்பெரிய செம்மல் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்று சொல்லி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.